ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரதமரின் இலவச வீடியோ வழங்கம் திட்டத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தின் ஆணையர் தாரேஸ் அகமது அவர்கள் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை வந்து அனுப்பியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினமான அன்று அனைத்து கிராம ஊராட்சிகளையுமே கிராம சபை கூட்டம் நடத்த போகிறாங்க அந்த கிராம சபை கூட்டத்தில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டமான ஆவாஸ் யோஜனா கிராமினருக்கு பாருங்கள் அந்த திட்டத்துக்கு கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கு ரெண்டு லட்சத்து எண்பத்தொன்பதாயிரத்து எட்நூத்தி எண்பத்தி வீடுகள் மத்திய அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அந்த எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்களோ அது வந்து மாவட்ட வாரியாக ஒவ்வொரு ஊராட்சியிலுமே எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தா ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க எவ்வளோ பேருக்கு வீடு கொடுத்துருக்காங்க இன்னும் எவ்வளோ பேருக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது இதுக்கான எல்லா பட்டியலுமே நீங்கள் கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெற வேண்டும் என்ற மாதிரி அவர் தெளிவாக வந்து கொடுத்துருக்காரு அதாவது உங்களுடைய ஒவ்வொரு கிராமத்துக்கும் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தா இந்த இலவச வீடு வந்து வழங்கிருக்காங்க எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு பெண்டிங்கில் இருக்குது எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தா அப்புறையின்னு வீடு கொடுக்காமல் இருக்காங்க எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து பார்த்தா நீங்கள் கிராம சபை கூட்டத்தில் மக்களிடையே வந்து பார்த்தா ஒப்பதல் பெற வேற மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது ஸோ யார் யாரெல்லாம் வந்து பார்த்தா நிரந்தர காத்திருப்போர் பட்டியல் மற்றும் ஆவாஸ் ப்ளஸ் பட்டியலில் உள்ள நிலமற்ற பயனாளிகள் எவ்வேணும் இடம்பெற்றிருப்பின் அவர்களை கண்டறிந்து வீட்டுமனை பட்டா வழங்கிட பணிக்குழுக்கள் மூலம் வீட்டுமனை பட்டா வழங்கும் வகையில் ஆட்சேபணையாற்ற அரசு புறம்போக்கு நிலங்களை கண்டிருந்து பட்டா வழங்குவது தொடர்பாக விவாதிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அது நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த இலவச வீடியோ வழங்கும் திட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படி அப்ளை பண்ணவங்களும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தா நிலம் இருக்காது நிலம் இல்லாமலும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படி அவங்களுக்கு வந்து நிலம் இல்லாத நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தா ஒரு ஆட்சேபணையாற்ற ஒரு புறம் புறம்போக்கு நிலங்களை கண்டிருந்து அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நிலம் வந்து வாங்கி கொடுன்ற மாரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கீழே இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் யாருக்கும் வந்து பார்த்தா நிலைமை இல்லாதருக்கான அவங்களுக்கு வந்து நிலம் வழங்குறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா ஒப்புதலு கடிதம் வந்து பெற வேணுன்ற மாதிரி கிராம சபை கொடுத்தா நீங்கள் அனுமதி கடிதம் வாங்குன்ற மாதிரி இல்லை தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்படாத வீடுகளை விரைந்து கட்டி முடிக்கும் பொருட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அவை பொதுமக்களின் இத்திட்டம் சார்ந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இயக்க அளவில் மக்கள் குர்திருப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இம்மையம் திங்கள் முதல் வெள்ளி காலை பத்து மணி முதல் மாலை நாலு நாற்பத்தஞ்சு வரை இயக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு குறைகள் இருக்குன்னா அதுக்கான ஒரு மையம் வந்து பார்த்தா வச்சுருக்காங்க குறை தீர்க்கும் மையம் உங்களுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நம்பருக்கு வந்து பார்த்து நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான ஏதாச்சும் குறைகள் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வந்து விசாரிக்கலாம் என்ன மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எதாச்சும் வந்து குறை இருந்தால் நீங்கள் அவங்ககிட்ட வந்து சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தா கிளியர் பண்ணி வந்து கொடுப்பாங்க ஓகே ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு என்ன உங்களுக்கு வந்து பார்த்தா பிரதம மந்திரியின் இலவச வீடு கட்டுறது மூலம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குறைகள் இருக்குதுன்னா அதுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு குறை தீர்ப்பு மையம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க அதேமாரி கிராம சபை கூட்டத்தில் உங்கள் ஊருக்கு எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தா இந்த இலவச வீடு வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் எவ்வளோ பேருக்கு வந்து பில்டிங்கில் இருக்குது யார் யாரெல்லாம் வந்து பார்த்தா அப்ளை பண்ணி இன்னும் கொடுக்காது இருக்காங்க அதுக்கான எல்லா பட்டியலையுமே வந்து உங்களுடைய கிராம சபை அதாவது உங்களுடைய ஊராட்சி அலுவலகம் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல வெளியே நோட்டீஸ் போடு வந்து ஒட்ட சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யார் இடத்துக்குலாம் வந்து நிலம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களை வந்து கண்டறிஞ்சு அவங்களுக்கு வந்து நிலம் வந்து வழங்க சொல்லியிருக்காங்க இதுதான் இன்றைக்கி அப்டேட்டாக வந்து பார்த்தா ஸோ நம்முடைய ஊராட்சி ஆணையர் வந்து சொல்லியிருக்காரு ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்க அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நலவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்